Hello friends, ellarkum vanakkam. In this video, we will talk about Mathi Arasu Thittam. Arasu Ooliyargalukku 2 Jackpot Viravil. Vaanga details ah paakalam. Mathi Arasu Ooliyargalukku Viravil Panam Malai Pola Kotta Poigirathu. Idanpadi Arasu Ooliyargalukkana Adipadi Sambalathai Uyarthuvatharku Mathi Arasu Thittamittulladhaga Thagaval Vandhullathu. அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவது என்றால் மத்திய அரசு ஃபிட்மென்ட் ஃபேக்டரை உயர்த்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் மேலும் உயரும். ஃபிட்மென்ட் ஃபேக்டரை 2.57 இல் இருந்து 3.68 ஆக உயர்த்த வேண்டும் என நீண்ட காலமாக மத்திய அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயில் இருந்து 26,000 ரூபாயாக உயரும். அடிப்படை சம்பளம் உயர்வு குறித்து மத்திய அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 18,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கிடைக்கிறது. இதையடுத்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.68 ஆக உயர்த்தப்பட்டு அடிப்படை சம்பளம் 26,000 ரூபாயாக உயரும் என கூறப்படுகிறது. அதாவது அடிப்படை சம்பளமே 8,000 ரூபாய் உயர்கிறது. அடிப்படை சம்பளமே இவ்வளவு உயர்ந்தால் மொத்த சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.68 உயர்த்தப்பட்டால், அதாவது அடிப்படை சம்பளம் 26,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டால் அரசு ஊழியரின் சம்பளம் 95,680 ரூபாயாக உயரும். இது ஒரு புறம் இருக்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.